பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ ஒன்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்காத. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் சட்டத்தையும் பார்க்க மாட்டேன், தர்மத்தையும் பார்க்க மாட்டேன். உன் சாவி என் கையில தாண்டா, எழுதி வச்சுக்கோ. ராஜபாண்டி வாங்க. ஐயா பெரிய மனுஷா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? உங்க மகனை மாதிரி தேவலாம குழந்தை மாதிரி அடம் பிடிக்காம சின்னராச எங்க பாத்தீங்க, அவனை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஒழிக்காம மறைக்காம உண்மையே புட்டு 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 வைக்கிறீங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க எதிர்பார்க்கறதுல என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி எதுவும் நடக்கல. நான் தான் சின்ராச பாக்கவே இல்லையே. ஐயோ, அப்படும் புள்ளையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி சொல்றீங்களே, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ பெரிய மனுஷா, என் முன்னாடி ஒரு அக்யூஸ்ட் நிக்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. வேற நான் என்ன பண்ணனா, என் மவ மாதிரி முட்டி போட்டுக்கினே பேச சொல்றியா? ஐயோ அதெல்லாம் வேணாம். நீங்க டோப்பு கரணம் போட்டே பதில் சொல்லுங்க சார். என்ன விளையாடுறீங்களா? இப்பவும் கூட விளையாடணும் தான் எனக்கு ஆசை. இந்த இன்ஸ்பெக்டரால என்னத்த பண்ண முடியும்னு கேட்டீங்கல்ல, இப்ப தோப்பு காரணம் போட்டுக்கிட்டே நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லு. பெரிய மனுஷன் கொஞ்ச நேரம் மரியாதை கொடுத்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க போறியா? தோப்பு காரணம் ஒன்னு, ரெண்டு. சார் என்ன சார் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? மூணு. எப்பா இதோ பாருங்களேன், நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ நான் எதுவும் ஓவரா பண்ணலப்பா. உங்க அப்பா தானே தோப்புக்காரன போட்டு இருக்காரு, அது உனக்கு ஓவரா தெரியுதா என்ன? பொண்ணி நல்லா வேணும் இந்த சங்கர பாண்டிக்கு. என்ன ஆட்டம் போட்டான், எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப தோப்பு கர்ணம் போடுறான். ஒன்னு, ரெண்டு. சார் நான் 20க்கு மேல போட்டுட்டேன், நீங்க இப்பதான் ஒன்னு ரெண்டுன்றீங்க. நடுவுல நான் தண்ணி குடிச்சல, பிரேக் டைம், அதனால அது கணக்குல இல்ல. அதுவும் இல்லாம இப்ப நின்னுட்டியே, நின்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சார் இப்படி நீங்க விட்டு விட்டு என்னா என்னால போட முடியாது. உனக்கு என்ன பத்தி தெரியல, நான் மோசமானவங்களே முக்கியமானவன். இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன் வையன், வேட்டி போட்டிருக்க பாத்துக்க, உன தள்ள கீழ தொங்க விட்டு நாக்கு தள்ள தள்ள. ஒன்னு, ரெண்டு. ஏப்பா வேணாம்ப்பா. சார் என்ன சார் பண்றது? இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஆளு எடுக்கு மடக்க ஏடா கூடமா பேசுறான். நாம பெயில் ஆர்டரோட வந்தாதான் உங்க அப்பாவை காப்பாத்த முடியும். வாங்க சார். எங்க அப்பாவை இந்த நிலைமையில விட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். சார் என்னால முடியல, காலெல்லாம் வலிக்குது. சார் முட்டிலாம் வலிக்குது சார், தலையெல்லாம் கிரு கிருன்னு சுத்துது. தோவாருங்க, எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலின்னு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு சொல்ற, அவரை கொன்றாதீங்க. நான் எதுக்கு அவரை கொல்றேன்? எனக்கு நான் வேண்டுதல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்புறம் அவரை விட்டுறேன். பொண்ணி இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தது நம்மளோட நல்ல நேரம் தான். சங்கர பாண்டி கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க அந்த ஆளை போட்டு எப்படி படாத பாடு படுத்துறாரு பாரு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க.
அப்ப உண்மையா சொல்லு சொல்லு. இல்ல அவர்காக நீ இவளை கொதிச்சு கொந்தளிக்கிறல, நீ உண்மையா சொல்லு, விட்டுற. சார் ஏதாவது சொல்லுங்க சார். ராஜபாண்டி ஒன்னும் பண்ண முடியாது. ஆரம்பத்துல இருந்து நான் மோசமானவன் மோசமானவன் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாடி வர, ஒரு அடி முன்னாடி எடுத்து பின்னாடி போ. தண்ணி போ, தண்ணி மறட்டுறாரு. தண்ணி 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 குடிக்கிற. நீ உண்மையை சொல்லு. பொன்னி, இவனுக்காகலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் புருஷங்கதி என்னன்னு தெரியல, அத மறந்துடாத. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத போலீஸ்காரன நான் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். எக்ஸாக்ட்லி, எதுலயுமே ஃபர்ஸ்டா இருக்கணும், அதுலயும் பெஸ்டா இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க நீங்க ஃபர்ஸ்டாவே இருந்துட்டு போங்க, எங்க அப்பாக்கு தண்ணி கொடுங்க, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு வேண்டியது உண்மை, அவருக்கு வேண்டியது தண்ணி. எனக்கு வேண்டியது அவரை கொடுக்க சொல்லு, அவருக்கு வேண்டியது நான் கொடுக்குறேன். எங்க அவர் வயசுக்கு அது மரியாதை கொடுங்க. அப்ப உண்மையே சொல்லு சொல்லு, தண்ணி கொடுக்குறேன். தண்ணி பா, முடியல, தலையெல்லாம் சுத்துது பா. ராஜபாண்டி வாங்க, லேட் பண்ணாம உங்க அப்பாவுக்கு போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவோம். இங்க நிக்கிறதே வேஸ்ட். சார் இருங்க சார. தண்ணி இப்ப என்னங்க வேணும் உங்களுக்கு? மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து வர, உண்மைதான் வேணும். தண்ணி ஆமா, நான் தான் சின்ராச கொலை பண்ண. என் அருவாலால ஆத்திரம் தீர நான் தான் அவனை வெட்டேன். பாருங்க, என் அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் விட்டுருங்க, என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க. பண்ண தப்புக்கு தண்டனை நான் ஏத்துக்கிறேன். கொஞ்சம் சத்தம் சும்மா விட்டாலும்